சி இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2023 கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் பார்த்தேன், பயங்கர லோவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் இவ்வளோ லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 75.41 அண்ட் ரிசர்வேஷன்லாம் போகும்போது சிஎஸ்டிலாம் 59 அந்த மாதிரி ஆகிடுச்சு. பிடபிள்யூடிலாம் 44-45 அந்த ரேஞ்சில் ரொம்ப இறங்கிடுச்சு கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஏன் இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் த ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, யூபிஎஸ்சியோட அந்த க்வெஸ்சன் ஃப்ரேமிங் வந்து நிறைய லாஸ்ட் இயரில் மாறி இருந்தது. அதாவது ஜென்ரலாக இந்த 1, 2, 3 காம்போ அது கொடுப்பாங்க, அதெல்லாம் கட் ஆகிட்டு குறைஞ்சிருச்சு. ஹவு மெனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட், அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாறிடுச்சு. அது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் எப்போவுமே என்னென்னா, வி டோன்ட் நோ வென் திஸ் டைகர் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த கலர் அப்படின்போம். அதாவது எப்போனா அது வந்து மாறிட்டே இருக்கும். திடீர்னு இந்த வருஷம் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் அந்த க்வெஸ்சன் பேப்பரில் ஒன்று நடக்கும், அது ஒரு 10-20 க்வெஸ்சன் பேட்டர்ன் லேட்டாக ட்விஸ்டாக நடக்கலாம். எப்போவுமே இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்னுங்கிறது யூபிஎஸ்சியில் ரொம்ப காமன். பட் என்னென்னா அதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, கட் ஆஃப் இவ்வளோ மோசமாக இறங்கிடுமா? இப்போ நாங்கள் இன்ஸ்டிடியூட்டில் போட்ட கட் ஆஃப் எல்லாமே ஒரு 83-82 அதை எதிர்பார்த்தோம். பட் ஆனால் 75 ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பேப்பரோட டிகிரி ஆஃப் டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எப்போவுமே கட் ஆஃப் எகெயின் வந்து ரொம்ப வொலாட்டைல் தான். இந்த வருஷம் ஒருவேளை பேப்பர் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் தப்புன்னு ஜம்ப் ஆகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எகெயின் இது ஸ்கேலிங் கிடையாது. இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 75.41 தான் ஜென்ரலுக்கு. 75.41 என்ன, நீங்கள் ஒரு 38 க்வெஸ்சன் எடுத்தாலே 76 மார்க்கு. ஸோ ஒரு 38 க்வெஸ்சன் வந்தாலே போதும் அப்படின்னு நம்ம அங்கே வந்து திருப்தியாக அடைஞ்சிட முடியாது. ஏன்னா டக்குன்னு ஜம்ப் ஆகிடும். எப்போவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதாவது இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டஃப்பாக, மாடரேட்டாக அப்படின்றத சொல்ல முடியாது. வெளியில் வந்தால் ரிலேட்டிவாக மற்றவங்கக்கிட்ட, மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அது மாதிரி மற்ற ஒப்பீனியன்ஸ் வச்சு தான் ஓகே இந்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் டஃப்பு தான், கட் ஆஃப் ஏறுவோம் இறங்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கில் அது வரவும் முடியாது. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். போன வருஷம் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் படித்த ஒரு பையன் ஒரு ஆல் இண்டியா ஓப்பன் மார்க் டெஸ்ட், இந்த அபியாஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு எழுதிட்டு, சார் எனக்கு 120 மேலே தாண்டிடுச்சு சார் கட் ஆஃப் ஜிஎஸ்சி, இனிமேல் எனக்கு கவலையே இல்லை சார், சிசரில் எனக்கு அசால்ட்டாக அடிச்சிடுவேன் சார், அவ்வளோதான் சார், அபியாஸ்லேயே எனக்கு இவ்வளோ வந்துருச்சு சார், நான் ப்ரீம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. ஓகே ஃபைன், அவரோட ஒரு சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுப்பானேன். ஐ ஜஸ்ட் செட் ஓகே, நல்லா வந்தால் சந்தோஷம் தான்ப்பா, விட் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பையன் ப்ரீம்ஸ் கிளியர் பண்ணல. அதாவது நான் எதுக்கு இந்த இன்சிடென்ட்டிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே இந்த டெஸ்ட் சீரீஸில் எடுக்கிற மார்க் வந்து பக்கா ரிஃப்ளெக்ஷனாக ரிப்ளிக்கேவா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நானே கிளாஸ்லேயே சொல்லுவேன் பசங்கள்கிட்ட, டெஸ்ட் சீரீஸ் எழுதுகிற பசங்கள்கிட்ட, இங்கே எடுக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் எதுவும் கன்க்ளூஷனுக்கு வராதிங்க, இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். இங்கே குறைஞ்சா ஓகே குறைஞ்சிருச்சு, எதுக்காக குறைஞ்சிச்சு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், அதை என்ன ரெமெடியல் மெஷர் எடுக்கணும் அப்படின்னு அடுத்த ப்ராக்ரெஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஐயோ டெஸ்ட் மார்க் குறையுது, ஐயோ நான் படிக்கலையே, ஐயோ எனக்கு கம்மியாக வருது, ஐயோ நான் சரியில்லையா, ஐயோ நான் ஃபிட்டாக இல்லையா அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு நானே சொல்வேன். ஏன்னா இங்கே டெஸ்ட்டு அப்படிங்கிறத, இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோன்னா, நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஆர் அ மீன்ஸ் டு அன் எண்டு. அதாவது எண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்கு ஒரு மீன்ஸ் தான் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் சரிங்களா. அதனால் இங்கே எடுக்கிற நீங்கள் ஸ்கோர்ஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறத வச்சு உங்களோட யூபிஎஸ்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரு இல்லை ரொம்ப போராகிடும் ஐயோ அப்படிங்கிற பயம்லாம் வேணாம். ஒன்லி திங் இஸ் இங்கே நம்ம எழுதுகிற டெஸ்ட்டில் கற்றுக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும், புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய என்ன சொல்லுது ஸ்டஃப் கெயின் பண்ணிக்கணும். அதுக்கு மட்டும்தான் டெஸ்ட் சீரீஸோட யூஸ். பட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாம் ஹாலில் போய் பர்ஃபார்மன்ஸுங்கிறது இட்ஸ் டோட்டலி எ டிஃபரெண்ட் கேம். அதாவது நான் அந்த பையன் சொன்னேன் இல்லைங்களா, அபியாஸ் டெஸ்ட் சீரீஸ் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டேன். அதே அந்த டெஸ்ட் சீரீஸில் அவ்வளோ வந்துருச்சுன்னொடனே அடுத்து ரிவிஷனே பண்ணலை. ஈவன் நம்ம டெஸ்ட் பேப்பருமே பண்ணலை, நல்ல பையன்தான், படிக்கிற பையன்தான். அப்போ பசங்க சொன்னாங்க, சார் அவன் அபியாஸில் வந்துருச்சுன்ட்டு ஜாலியாக இருக்கான் சார், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், எங்களுக்கும் அவன் கிளியர் பண்ணிடுவான்னு நம்பிக்கை இருக்குது சார்,
அப்படின்னு பசங்களும் சொல்லி அவனை கொஞ்சம் ஏற்றி உசுப்பு ஏற்றி விட்டாங்க. டே பரவாயில்ல நீ அப்யாஸ்லேயே உள்ள எடுத்துட்டடா இப்படின்னு ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த ஏற்றி விட்ட ஒரு குஷியில் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸு சரியாக கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுச்சு, சரியாக பண்ணலை, அவன் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ஆயிட்டான். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச்க்கு அட்மிஷனுக்கு வரும்போதே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் கொடுப்பீங்களா, ஒரு ஒரு டெஸ்ட்லேயும் என்னோடய ஆல் இண்டியா ரேங்க் இத்தனை மார்க் ஆல் இண்டியா மார்க் டிஸ்பிளே காட்டுவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அதெல்லாம் நான் கொடுக்குறது இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ண தான் படிச்சிட்ருக்கீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இதில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் என்ன இருந்து என்ன செய்ய போகிறீங்க, ஆல் இண்டியா ரேங்க் ஒன்னே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே அங்கே போய் யூபிஎஸ்சியில் அந்த ஒன்று வருமானா தெரியாது. சி, நான் என்ன சொல்லுன்னா, யூ டோன்ட் கம்பேர், எதே தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலை உங்களை என்ஹான்ஸ் பண்ணுறது, உங்களை இம்ப்ரவைஸ் பண்ணுறது என்னன்றதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது என்னென்னா, இப்போ நான் அந்த அபியாஸில் ஒரு பையன் இவ்வளோ மார்க் எடுத்தான், அந்த ஆல் இண்டியா ரேங்க் ஏதோ சொன்னால் மறந்துருச்சு, ஆனால் அங்கே போய் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலையே. ஸோ இந்த வந்து வெளியில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் பார்க்குறது, இந்த ஓப்பன் மார்க் டெஸ்ட்டு கண்ணா பின்னான்னு போய் எழுதுறது, அதில் அதிகமாக மார்க் வந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறது, இல்லை கம்மியாக வந்தால் கவலைப்பட்டுக்கிறது, இதெல்லாம் எதுவுமே வந்து ஸ்கேலிங்கே கிடையாது. யூ ஷுட் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணணுமோ, வேல்யூடேஷன் பண்ணிக்கணுமோ, இம்ப்ரவைஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கம்பேரிசன் பிஸ்னஸ் டெஃபினட்டாக இட் வில் நாட் ஹெல்ப். எனக்கு ஷுர் ஷார்ட்டாக நான் சொல்லுவேன், நிறைய பேர் கம்பேரிசன் அப்படின்னு வெளியில் பண்ணிட்டு போனவங்களாம் அங்கே போய் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது, சரிங்களா? அண்ட் எப்போவுமே இந்த டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா, டிசிப்ளின்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, டிசிப்ளின் டு த டெஸ்டர்ஸ், டிசிப்ளின் டு தி கைண்ட் ஆஃப் அட்வைசஸ், டிப்ஸு எல்லாமே தான். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு எப்படின்னா, எப்போவுமே ஒரு பயம், ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி படித்தா அடிச்சிடலாமா, இல்லை இந்த இன்ஸ்டிடியூட்டில் கொடுக்குற அந்த நோட்ஸ் PDF எல்லாம் டவுன்லோட் பண்ணி படித்தா அடிச்சிடலாமான்ற மாதிரியே தான் இருப்பாங்க. இப்போது நான் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்வேன், கட் ஆஃப் வந்துருச்சு, செம ஸ்ட்ராங்காக என்னால் பேச முடியும். நம்ம டெஸ்ட் பேப்பர்ஸை மட்டும் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தால் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் சத்தியமாக அடிச்சிருக்கலாம். நான் இதை சேலஞ்சே பண்ணுவேன், ஏன்னா இந்த கட் ஆஃப் அவ்வளோதான் இருக்குது. இந்த கட் ஆஃபை எடுக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப போதும். ஆனால் நம்ம டெஸ்ட் பேப்பரை ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்க, ப்ரிலிம்ஸ் அடிச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் ஜிஎஸ் கட் ஆஃப் எடுத்துட்டாங்க. சிசேட்டில் மேபி ஒரு சிலருக்கு போயிருச்சு, பட் ஜிஎஸ் கட் ஆஃப் எடுத்துட்டாங்க. அண்டு நீங்கள் போய் நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணது, நிறைய இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கு ஆல் இண்டியா ரேங்க்கு கம்பேர் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு செல்ஃப் சந்தோஷம், பயங்கர ஒரு பீக்கில் போயிட்டு ஆஹா சூப்பர் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நம்மளே ரொம்ப பயங்கரமாக இதாக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பாதிக்கப்படும். அதாவது ஒரு 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 ப்ராபப் சொல்லுவாங்களா, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத் அப்படின்பாங்க. அது மாதிரி நீங்கள் டூ மெனி டெஸ்டர்ஸ் டவுன்லோடோ இல்லை ஓப்பன் மார்க்கோ இல்லை டூ மெனி கம்பேரிசன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஆல் இண்டியா ரேங்கிங் எனக்கு இது வந்துச்சு, இந்த இன்ஸ்டிடியூட்டில் எனக்கு ஆல் இண்டியா ரேங்கிங் இது வந்துச்சு, இந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் டெஸ்ட் எழுதுனேன் எனக்கு இவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட், அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு உண்மை, அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு டிசிப்ளின், அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ரிலீஜியஸாக இருந்து அவங்க கொடுக்குற டெஸ்ட் பேப்பர்ஸை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும். பட் அது எந்த இன்ஸ்டிடியூட்டோட டெஸ்ட் பேப்பர்ஸை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணுன்றது உங்களோட கரெக்ட் டெசிஷன்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா அதுவும் அகெயின் லைக் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் டெஸ்ட் பேப்பர்ஸ் மாறும். ஸோ நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான டெஸ்ட் பேப்பர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூட் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதை மட்டுமே ஒழுங்காக படிங்க, அதை மட்டுமே ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அண்ட் நெவர் எவர் என்டர் இன்டூ சச் கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் ஆல் இண்டியா ரேங்க். வாட் இஸ் த யூஸ், இப்போ நீங்கள் இங்கே ஆல் இண்டியா ரேங்க் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதோ ஒரு ஓப்பன் மார்க் எழுதி என்னோடய ஆல் இண்டியா ரேங்க் 110 அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது போய் நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டியாக ஒரு கேரண்டியாக இது ஒரு லைசன்ஸ் ஆப்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் கம்பேரிசன். நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், இது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே டெஸ்ட் சீரீஸில் எடுக்கிற மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேலிங் கிடையாது. இங்கே கம்மியாக எடுத்தாலும் நீங்கள் யூபிஎஸ்சியில் சூப்பராக எடுத்துருவீங்க,
இல்லை இங்கே சூப்பராக எடுத்து யூபிஎஸ்சியில் கம்மியாக எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே நடக்கும் சரிங்களா. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எதுக்குமே நம்ம வந்து ஒரியும் பண்ணக்கூடாது, எதுக்குமே ஓவர் சந்தோஷம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இடக்கூடாது. இருக்கிறத கரெக்டாக என்னென்னு படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளை எப்படி நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணணும், இதை மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத் அப்படிங்கிற மாதிரி, டூ மெனி டெஸ்ட் ஸ்பாயில் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். நம்ம சொல்கிறது நம்ம கொடுக்குறத மட்டும் படித்தீங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், மினிமம் கட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எழுதி பாஸ் பண்ண உங்களால் முடியும், இது போதும். அண்ட் இதுக்கு மேலே உங்களை நீங்கள் வருத்திக்கிறதோ உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறதோ இது உங்களோட சாய்ஸ், இட்ஸ் யுவர் டெசிஷன். இதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா.